இளைஞடி சீடரை நடுப்புற உட்காந்துச்சுட்டு ட்ரையர் வந்துக்கினா உடனே அதுக்கு தேவையில்லாமல் அர்த்தம் சொல்லுங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு நாள் நடக்கும் என்று நம்பிக்கை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அது உண்டு. ஆக அப்படிப்பட்ட இந்த அரங்கத்தில் நம்மளுடைய எல்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய திருமணம் இதே மேடையில் தான் நடந்தேறியது என்று சொன்னார்கள். இரண்டாவது முறையாக மேடை ஏறி இருக்கின்ற அது இரண்டாவது திருமணத்திற்காக அல்ல, இருந்தும் மனிதனுடைய கருணை பதிலை ஒரு நூலாக வெளியிடுவதற்காக. நிகழ்ச்சியோடு உரையாற்றும் போது சொன்னார், தன்னுடைய தந்தை இல்லையே என்ற அந்த இயக்கத்தை தன்னுடைய பேச்சுகள் வெளிப்படுத்தி காட்டினார். நானும் தந்தை இழந்தவன் தான், உங்களை போன்றவருக்கு நான் ஆதரவு, என்னை போன்றவருக்கு நீங்கள் ஆதரவு, நம்மளை போன்றவருக்கு நான் நம்முடைய அன்பு முதலமைச்சர் ஒருவரே ஆதரவு அரசியல் இந்த இயக்கம் இருக்கின்றது, நம் சின்னவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு எனக்கு உண்டு. உரையாற்றிய அதன் கருப்பள்ளியவர்கள் ரொம்ப ஆதரவத்தோடு சொன்னார்கள், நாம் பெயர் சொல்கின்ற அளவுக்கு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், காலம் முழுவதும் அந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது அவருடைய அந்த உள்ள பேருக்கு அவருக்கு இருக்கின்ற அந்த ஆதரவும் அவருக்கு இருக்கின்ற அந்த உரிமையோடு அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும், இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்று நம்ம லீடர்ஸ் என்ன சொன்னார், இந்த அரங்கத்தில் நடத்தலாமா அந்த அரங்கத்தில் நடத்தலாமா என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நாம் கலைஞர் அரங்கத்திலே இதனை நாம் நடத்தி காட்டுவோம். இதை சொல்வதற்கு காரணம், நான் புதிதாக ஒரு தலைமை செயலகம் கட்டினால் அதை யாரோ பறித்துக் கொள்கிறார்கள். வள்ளுவர் கோட்டம் முத்தமிழர் கலைஞர் கட்டினால் அதை யாரோ திறந்து வைக்கிறாங்க. இது நம்மளோட கோட்டை, நம்ம கோட்டையிலிருந்து கலைஞர்கள் இதுவரை நாம் வெளியிடுவது சரியாக இருக்கு, நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னேன்னா அதை ரொம்ப அழகாக இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய லீடர்ஸ் நண்பனுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் அறிவாளர் இந்த கலைஞர் கலைவனார் அரங்கத்தில் நம்முடைய எல்டர்ஸ் வந்து கல்வி சமூக நீதி கூட்டாட்சி தத்துவத்தை பறைசாற்றும் விதமாக தேசிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார். அதில் நமது சின்னவன் அதை தலைமையிட்டு அந்த மாநாட்டை அவர் தொடங்கி வைத்திருந்தார் என்று சொன்னாலும், அதில் எங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எது என்று சொன்னால், அங்கே அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விரிவுரையாளர் சைன் லாங்குவேஜ் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய சின்னவர் என்ன உரையாற்றுகிறார் என்பதை எடுத்து சொல்கின்றார் அந்த பணி. அது மரமாக இன்றைக்கும் இங்கே நடந்து கொண்டிருந்ததை நான் கண் வைக்காமல் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். நீ சொன்னது போல மறக்காம அந்த புத்தகத்தை வாங்கிடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு பக்கம் ஒரு மூன்று பக்கம் ரேண்டமா ஒரு பேஜ் எடுத்து பாருங்க. அதுல ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் பாருங்க, கலைஞர் எப்படி கையாண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். ஆக அந்த வகையில இன்றைக்கு ஒரு எழுச்சியோடு அது உங்களுடைய இந்த புத்தகத்தில் மனைவி முதலமைச்சருடைய அந்த வாழ்த்துறை இருக்கின்றது. அந்த வாழ்த்துறைகளை நம்முடைய எல்டர்ஸ் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கழக தொண்டர்கள் கையிலும் இந்த புத்தகம் தவழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவே இந்த புத்தகத்தினுடைய மாபெரும் வெற்றியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் நான்.